ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த ராஜ்மா கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ராஜ்மா வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது ஒரு குக்கரில் போடலாம். குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசிலில் வேக வைக்கலாம். 2 3 விசில் வைக்கலாம், குழையாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம், வேக வச்சுக்கிடலாம். இது ஒரு டிப்ஸு நான் சொல்லுறேன். இந்த வந்து நம்ம பருப்பு சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது குக்கரில் வைக்கும்போது எவ்வளோ சின்ன குக்கர்னாலும் வச்சுக்கிடலாம். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி பருப்பு வேக வச்சுட்டா பொங்கி வடியாது, அப்படியே பொங்கி வடியாமல் வேகும். இதை அடுப்பில் வச்சுக்கிடலாம், அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். இது ஒரு மசாலா தயார் பண்ணுவோம், பண்ணலாம். மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் வச்சுருக்கேன் கட் பண்ணி, அதை இதில் போட்டுக்கிடலாம். 1/2 தக்காளி பழம் வச்சுருக்கேன் பெருசு, அதையும் இதில் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். ராஜ்மா வேக வச்சாச்சு, வெந்திருச்சு. இதை மசாலா சேர்த்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடாகட்டும். இந்த எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். 3 கிராம்பு வச்சுருக்கேன், 1 துண்டு பட்டை வச்சுருக்கேன், 1 பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறது இதை பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜார் கழுவி இதில் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் தெளிஞ்சு வரும்போது மசாலா போட்டுக்கிடலாம். இப்போ இந்த தக்காளியும் இந்த அரைச்ச மசாலா வெங்காயமும் தான் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கிடலாம். எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துட்டு இதில் மசாலா சேர்த்துக்கிடலாம். காஷ்மீர் வத்தல் தான் இப்போ போட்டிருக்கேன், பொடி போட்டிருக்கேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா,
மிளகு, பெருஞ்சீரகம் பொடி, பெருஞ்சீரக பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீர் மிளகாயில் வந்து காரம் அதிகம் இருக்காது, அதனால லைட்டாக கொஞ்சம் சாதா வத்தல் பொடி சேர்த்துக்கிடுதேன். வேணா போட்டுக்கிடலாம். இதில் வேக வச்சுருக்கிறது இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கிடலாம். வேணுன்னா போட்டுக்கிடலாம், இப்போ லைட்டாக போட்டிருக்கேன். நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வேகட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம். ராஜ்மா கிரேவி தயாராகிட்டு இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கிடலாம். ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கேன், அதை நல்லா கசக்கி இதில் போட்டுக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கிடலாம். ராஜ்மா கிரேவி தயாராகிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் அம்மாஸ் கைரிசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.